லேப்டாப் வாங்கணுமா அல்லது சர்வீஸ் பண்ணணுமா, உடனே நம்ம ஜிபிஎஸ் வாங்க. 23க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் பிராண்டட் ஷோரூம்கள், 22க்கும் மேற்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் லேப்டாப் சர்வீஸ் சென்டர்கள், உங்கள் ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ். உங்கள் வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்திட ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். எனக்கு அப்பா இல்ல, சோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நல்லா இருந்துச்சு. சமுத்திரகனி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. எஸ்கே லவ் யூ, பிகெஸ்ட் ஃபேன். எங்களோட இன்ஜினியரிங் ஃபீலிங்ஸ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண அந்த விதம் நல்லா இருக்கு, அதுக்காக தேங்க்யூ சோ மச். படம் சூப்பரா இருந்ததுங்க. அவங்க நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த ஸ்கூல் ஸ்டோரிஸ்லாம் சூப்பராக இருந்தது. நான் காலேஜ் போனாலும் எனக்கு தெரியல, பட் ஆனால் ஸ்கூல் ஸ்டோரிலாம் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக அந்த அப்பாவோட சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்லா சென்டிமெண்டல், சூப்பர் மூவி, எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருக்குயா படம். எங்களுக்கா அவங்க அப்பாவை மதிக்கிறானா அது பிடிச்சிருக்கு, அதுதான் மெயினாக. அதான் அவங்க அப்பா மதிச்சு அவன் இது பண்ணுற மாதிரி கடைசியில் கிளைமேட்ஸு சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, செகண்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்தது, நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பர், அவங்க ஃப்ரெண்ட்ஸு சிவாங்கி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட சமுத்திரக்கணி நடிப்பு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சூரிய நடிப்பு சூப்பராக இருந்தது. ஸ்டேஜ் முடியாது, படம் வேறு லெவல். எல்லாமே சென்டிமெண்ட், காமெடி, பாட்டு, சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஃபீல் பண்ணிகிட்டே வந்தோம், சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்ததுண்ணா, சென்டிமெண்ட்டாக முடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், புரிஞ்சிக்கலாம், அப்பா பற்றி பசங்க புரிஞ்சிக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது படம். கடைசியில் அழக வச்சிட்டிங்க, இந்த அப்பான்ற ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண் கலங்க வச்சிட்டிங்க, சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு படம், நல்லா இருக்குது, சந்தோஷம். படத்தில் எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் ஃபேமிலி சைடு ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்தது, அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப எமோஷனல் மூவி, எனக்கு எப்படி சொல்கிறனே தெரில. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலி, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஓ மை காட், சீரியஸ்லி வேறு லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ தூரம் இருக்கும்னு, பட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான், செகண்ட் பார்ட் டோட்டலாக ட்விஸ்ட் வச்சு நல்லா எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வெஞ்சன்ஸ்க்கான ஒரு மொமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆனால் இவங்க கொலை போனாங்கன்னா செட் ஆகாது. கன்ஃபார்மாக என்னென்ன போகிறாங்க, குத்துறாங்க, வராங்க, கொள்றாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்க அந்த கீர்த்தி மேம் வந்து அந்த அந்த ஒரு ஃப்ரேமை வந்து கிட்டது எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கும். ஹோல்ட் பண்ணி அதில் கண்ணில் தண்ணி வந்து இந்த கண்ணில் வந்துட்டுருக்கோம், இந்த கண்ணில் வந்துட்டுருக்கோம், ஷார்ட் ஹோல்டே தான் இருக்குது, கட்டே கிடையாது. கண்ணை சிமிட்டாமல் இது பண்ணாமல் அந்த வந்து கல் ஒருத்தன் கள்ள தூக்கி அடிச்சா, கள்ள தூக்கி அடிச்சா, ஒருத்தர் எச்சு தூக்கணும் அடிச்சுக்கணும், அந்த அப்படியே ரேஜ் போயிட்டே 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 போய்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சங்கையாக வந்து வா பண்ணி கிளம்பலாம் போகலாம்னா, அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்தேன்.